அம்மா பால் முடிச்சிட்டு வரோம் ஓகே அந்த தண்ணி ஊறலாம் செய்யாது ஹாய் குட் மார்னிங் யூஸ்வலாக மண்டே அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் பரபரப்பாக ஓடிட்டுருக்கோம் இந்த லாக்டவுனால் அந்தளவுக்கு ஆக்டிவாக நான் இல்லை கொஞ்சம் எல்லாமே லேட்டாக தான் போயிட்டுருக்கு யூஸ்வலாக 7 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து 7 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கேன் ஸோ 8 மணிக்கு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது ஸோ அது அதை வீட்டிலேருந்து அட்டன் பண்ணும் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு என்னோட மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் வந்து வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் இங்கே குட்டி வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்குது இன்னும் எந்திரிக்கல எல்லாருமே இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க வீட்டில் ஸோ அவங்கெல்லாம் எந்திரிக்கிறதுக்குள்ளார மீதி வேலையெல்லாம் பார்க்கணும் எப்படியும் அவங்களாம் எந்திரிக்க 11:00 அதுக்கப்புறம் தான் மீதி வேலையை நான் ஆரம்பிக்கணும் ஸோ இன்றைக்கி என்னோடய மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் எப்படி வந்து என் பிள்ளையும் ஆஃபீஸ் ஒர்க்கு வீட்டு வேலை எல்லாமே மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஸ்டே டியூன் But I want you also to be in the call as you want to log off now. I will connect with you either tonight or tomorrow night. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா எல்லாரும் எப்படி எப்படியோ வந்து ஆஃபீஸ் செட்டப் செஞ்சு வச்சுருப்பாங்க என்ன மாதிரி யாருன்னா செட் பண்ணி வச்சுருப்பாங்களா அப்படின்லாம் தெரில அதுவும் கிச்சனில் ஸோ என்னோடய ஆஃபீஸ் செட்டப் நான் காமிக்கிறேன் இது என்னோடய கேஸ் ஸ்டவ் அதுக்கு பக்கத்தில் வந்து என்னோடய எண்ணெய் உப்பு அதெல்லாம் பிளெண்டர் பிளெண்டருக்கு மேலே லேப்டாப் ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ஆஃபீஸ் வந்து வச்சுருக்கேன் ஸோ சமைச்சிக்கிட்டே தான் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் இன்கேஸ் இன் மிடில் வந்து என் புள்ளை ஏதாவது கேட்டானா மீட்டிங்கை ஹோல்ட் பண்ணிட்டு 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என் புள்ளை கேட்குற கேள்விக்கு நான் போயிடுவேன் ஸோ என் ப்ரையாரிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து நான் தான் செட் பண்ணுறேன் ஸோ வீடாக ஆஃபீஸா அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபீஸ் ப்ரையாரிட்டி ஆகிடும் பட் என் புள்ளையாக மற்றதான் வந்துச்சுன்னா டிஃபால்ட் ஃபஸ்ட் ஓட் வந்து என் புள்ளை தான் ஸோ என் புள்ளை என்ன கேட்டாலும் அதை நான் செஞ்சுருவேன் ஆஃபீஸ்னால் வந்து செகண்டரியாக வச்சுருவேன் ஏன்னா வீட்டில் இருக்காங்க இல்லையா ஸோ அதனால் அவனுக்கான அந்த அட்டென்ஷனும் அந்த ஸ்பேஸும் நான் வந்து அவனுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டூ எனி சார்ட் ஆஃப் ரீவர்க் அண்ட் தட்ஸ் த ரீசன் வை ஐ ஆம் டெல்லிங் லைக் ஒன் மினிட் அழகா இருக்கு அம்மா கால் முடிச்சுட்டு வரோம் ஓகே ஐம் சாரி ஐம் கிச்சன் ஐம் சாரி ஓகே Yeah, I think that should be fine, well enough to proceed as of now. And in case of any questions, let me know. Let's see if we can do anything other than that. We have a limited resource as of now. And moreover, like we all know that you are working from home. We cannot just leverage any other support from anyone else. It's by default everyone can understand we have our own limitation and we are working with that limitation in case if you need anything just let me know bye bye yes kala patana office la patana samayala patana avin enake therila rice vachacha இப்போதைக்கு வெறும் குருமா மட்டும்தான் செஞ்சிட்ருக்கிறேன் பொம்முக்கு இன்னைக்கு ஸ்கூலில் அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதை வேற போய் பார்க்கணும் என்னன்னா அது பக்கத்தில் உட்காரலன்னா படிக்காது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிச்சன் வேலையை சீக்கிரம் இந்த மாதிரி என்னது மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது அப்படியே செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாலியாக வேலை போயிடும் இல்லைனா இதுக்கு தனியாக வேலை பார்க்கணும் அதுக்கு தனியாக வேலை பார்க்கணும் எதில் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணுற அப்படின்னு தோணலாம் கஷ்டம்தான் எதில் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணுற அப்படின்னு எனக்கு தெரியல இட்ஸ் டிஃபிகல்ட்
ஆனா குட்டியை ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். இப்போ வரைக்கும் சமையல எந்த உப்பு மிளகாலாம் அதிகமாக இது வரைக்கும் போட்டதில்லை. என் ஹஸ்பண்ட் எதுவும் குறையும் சொல்ல மாட்டார் என்ன சமையலில். எவ்வளோ கேவலமாக சமைச்சாலும் சாப்பிட்ருவார். அவருக்கு வந்து காரம் மட்டும் போடக்கூடாது, மற்றபடி எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சாதம் வச்சாச்சு. இன்னும் குருமா தான் வச்சிட்டனா நைட்டுக்கும் இதே வச்சுக்கலாம்னு பார்த்தோம். நாங்கள் ரெகு பதாலும் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்குதா, அதனால தான் வந்து கிச்சனையும் ஒன்றா பிளான் பண்ணி போட்டுடுறது. ஸோ குட்டியோட ஒழுங்காக ப்ராப்பராக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக டைமை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. எது சாப்பிட்றதும் தெரில. எனக்கு வந்து சாப்பாடு ஆஃபீஸ் வேலை செகண்ட் ப்ரையாரிட்டி குட்டியோடு வரும்போது. ஸோ அதனால் இட்ஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஏற்கனவே எடுத்து அவிற்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆன்லைன்னா லைவ் கிளாஸஸ் கிடையாது, ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ், அதை தான் இப்போ நாங்கள் ப்ளே பண்ணி படிச்சுட்ருக்கோம். எந்திரிச்சு நின்று படி, இப்படி படிக்காத. ஆ டீ டா இல்லை, அது பேர் டீ. சொல்லு அடுத்தது படி. வெரி குட். பேட்டுங்கிறது ஒரு பேர்டு, நைட் டைமில் மட்டும் இருக்கிற பேர்டு. ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் கார்டனிங் ஆரம்பிக்கலாம்னு பார்த்து ரெண்டே ரெண்டு தொட்டியில் மட்டும் வச்சுருக்கோம். அதுவும் பொம்முக்காக வச்சுருக்கேன், வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வளரணும், இப்போதைக்கு பரவாயில்ல அந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்குது. கூட்டம் ஆல்மோஸ்ட் இங்கேயும் லாக்டவுன் மாதிரி தான். ஸோ இங்கே எதற்க இருக்கு இல்லையா, அந்த பில்டிங் வந்து சல்வேஷன் ஆர்மின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிட்டையர்டு ஆர்மியில், சல்வேஷன் ஆர்மியில் ஒர்க் பண்ணவங்க, வயசானவங்க எல்லாரும் இருக்கிற இடம் இது. கிட்டத்தட்ட 18 பேர் நேற்று இறந்து போயிட்டாங்க அந்த பில்டிங்கிலிருந்து. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அங்கே வேலை பார்த்த ஒரு ஆளுக்கு கொரோனா வைரஸ் வந்ததுனால அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி 18 பேர் இறந்துட்டாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் 80 இயர்ஸ்க்கு மேலே வயசானவங்க தான். அங்கே ஸ்கூல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. அந்த ஸ்கூலில் தான் வந்து இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்கூல் பில்டிங் தான் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. இந்த கொரோனா வைரஸ்னாலும் அது நடந்துட்டு தான் இருந்தது. கொஞ்சம் குளிருது. இன்னைக்கு என் வீட்டுக்காரர் வந்து ஸ்கார்ப்ரோக்கு காய்கறி வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. அங்கே நடந்த ஒரு குட்டி இன்ஸ்டன்ட் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் போகலை அப்படிங்கிறதுனால வீடியோ ஃபுட் பிரிண்ட் இல்லை, பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் அப்படிங்கிறதுனால தான் வாய் வழியாகவே சொல்லிடுறேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் எப்போனா அந்த மாதிரி நடந்துச்சுன்னா வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். விஷயம் என்ன அப்படின்னா வந்து கள்ளநோட்டு, கள்ளநோட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய க்ரைமாலாம் எதுவும் நடக்கலை. காய்கறி கடையில் பணம் டிரான்ஸாக்ட் பண்ணும்போது இந்த கரன்சிக்கு பதிலாக இதை கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக கட் பண்ணி நோட்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் இங்கே வந்து தொட்டு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து நல்ல நோட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலாக இது நல்ல நோட்டு, அந்த கரன்சி நல்ல நோட்டு இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். எப்படி ஏன் அப்படின்னா
கனடா மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் பாலிமர் நோட்ஸ் அவைலபிள், பாலிமர் கரன்சிஸ் வந்து அவைலபிள். ஸோ பாலிமர் கரன்சினா கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் கரன்சிஸ் மாதிரி தான். இது வந்து செய்யறதுக்கு ஆகக்கூடிய செலவு ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ பேப்பரில் பண்ணால் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இல்லைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதனால் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ்க்காக இந்த மாதிரி நோட் வந்து இந்த கனடாவில் இருக்குது, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து 2011லேருந்து இந்த மாதிரி கரன்சிஸ் விட ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு கரன்சிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் அப்பப்போ ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவங்களோட பேர் இருக்கு, அவங்களோட ஃபோட்டோ இருக்கும். $20 தெரியும் பார்த்தாலே, நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. இங்கே வந்து மேப்பிள் லீஃப் இருக்கும், இந்த இடத்துல வந்து அந்த பிக் பென் கிளாக்கா, சாரி பிக் பென் இல்லை, இந்த கனடா மியூசியம் யோ சிட்டி டவர், சிட்டி டவரோட படம் ஒன்று இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட கனடாவோட இன்வென்ஷன்ஸ் இல்லை கனடாவுக்கு பேர் போன ஒவ்வொரு இதுவும் பின்னாடி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரன்சி. இதில் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய பேர் இது பண்ணது வந்து வாட்டர் ப்ரூஃப் கரன்சிஸ். ஸோ தொட்டு பார்த்தாலே வழவழன்னு இருக்கும், ஸோ நார்மல் பேப்பர் கரன்சிஸ் மாதிரி இருக்காது அப்படிங்கனால உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னாங்க, ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கூகுள் பண்ணேன், நிஜமாவே இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் கரன்சிஸ் அப்படிங்கிறதுனால சரி நம்மளும் ஒரு வாட்டர் டெஸ்ட் ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் சரி செஞ்சு பார்க்கறதுக்காக தான் வந்து தண்ணி வச்சுட்டு ரெடியாக இருக்கேன். ஸோ நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம். ஸோ தண்ணி இருக்குது, வெறும் தண்ணி $5, அப்புறம் இது வந்து $20, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. தண்ணி என்ன இது பண்ணாலும் அந்த தண்ணி ஊரெல்லாம் செய்யாது, அப்படியே எடுத்து லைட்டாக வைப் பண்ணோன்னா இது வேணும், ஒன்றும் ஆகலை, அப்படியே நார்மலாக தான் இருக்குது. இந்த நோட்டு வந்து கசக்கவும் முடியாது, கசக்கினாலும் இப்படி இப்படி கசக்குனாலும் வந்து ஒன்றும் ஆகாது, அந்த என்னது அந்த தடாலாம் எதுவும் வராது. ஸோ அப்படியே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ எடுத்துடலாம். இதோ தண்ணி தான் சொட்டுது, இப்படி ஆட்டிட்டு லைட்டாக டவலில் ஒரு தேய்ச்சி அவ்வளோதான், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ஆகலை. ஸோ $20 இப்படி தான். ஸோ எதுவும் கரெல்லாம் எதுவும் படாது, எந்த கரை பண்ணாலும். நான் வந்து நான் கூட கேட்டேன் என் வீட்டுக்காரர்கிட்ட, நம்ம ஊர் மாதிரி பெண்லெல்லாம் வந்து எழுதுனா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன், அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. ஸோ நம்ம ஊரில் மாதிரி நம்ம நோட்டிலலாம் பெண்ணில் எழுதுவோம்ல, ஸோ இந்த ஊரில் பெண்ணில் எழுதுனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அதை நான் விசாரித்து பார்க்குறேன். மேபி உங்களுக்கு யாருனா தெரிஞ்சிச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் திரும்ப பார்க்குறேன். இது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சுன்னு எனக்கு நிஜமாகவே ஜாலியாக இருந்தது இது இப்போ பண்ணுறதுக்கு. ஸோ கனடாக்கு வந்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி கரன்சிஸ் ட்ரை பண்ணி போகிறோம். ஐ திங்க் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்கவங்க யாருனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் திரும்ப பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.